ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் தி கான்ஜூரிங் 3, தி டெவில் மேட் மீ டூ இட். கான்ஜூரிங் சீரீஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த படங்களை எப்படி வெறித்தனமாக எடுத்திருப்பாங்கன்னு. அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற இந்த தேர்ட் பார்ட்லேயும் வேறு லெவல் ஹாரர் சீன்ஸை வச்சு தெரிக்க விட்டுருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ஸில் ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் பயங்கரமாக உடஞ்சி சின்ன பின்னமாக கிடக்குது. அங்கே டோர்லெல்லாம் பயங்கரமாக நகைக்கீரலாக இருக்குது. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹெட்டோட வாய்ஸ் கேட்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஓர்டிங்ஸ் கட்டுறாங்க. அதில் 1981 ஹெட் அண்ட் லோரன் டேவிட்ன்ற ஒரு 8 பையனுக்கு டீமன் ப்ரொசஸ் பண்ணதா, அந்த டீமன் அடக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுறதா போட்டிருக்காங்க. அப்போ அவங்க இதை நம்ம சீக்கிரமே முடிச்சாகணும், நம்ம ஃபாதரும் வந்துட்டுருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்ற மாதிரி தூங்க வைக்க பிளான் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆரன்ற பையன் டேவிடை மேலே கூட்டிகிட்டு போய் அவன் பெட்ரூமில் தூங்க வைக்கிறான். இதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கிட்ட அந்த ஃபாதர் வர்றாரு. மேலே அந்த பையன் ரூமில் தூங்கிட்டு இருப்பான். அப்படி தூங்கும்போது அந்த பையனோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. அப்போ அந்த பையன் எழுந்து பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த டோரை வேகமாக யாரோ தட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னே பயந்து போன அந்த பையன் அங்கே இருக்கிற பாத்ரூம்குள்ளே போய் பாத் டப்பில் ஒழிஞ்சு ஸ்க்ரீனை போட்டுக்கிறான். அப்போ பயத்தில் அவன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டுருப்பான். அப்படி பார்க்கும்போது மேலேருந்து ஒரு டீமோனிக் கையை அவனை காட்டுறாங்க. அந்த கையை பார்த்து அவன் பயந்துகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற டேப் தானாக ஓப்பன் ஆகி அந்த ஷவர்லேருந்து பயங்கரமாக பிளட் அவன் மேலே விழுது. அதை பார்த்து அலறான், அவன் பயங்கரமாக கத்துறான். அவன் கத்துற சவுண்டை கேட்டு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அந்த பையன் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கிற பாத்ரூம் கதவை உடச்சி பார்த்து என்ன பார்த்துன்ற மாதிரி கேட்டுட்டு போகிற அவங்க அப்பா. அப்படி கேட்கும்போது அந்த பையன் கத்தியத்த அவங்க அப்பா காலிலே குத்துறான். குத்தி அவங்க அப்பா நெஞ்சில் குத்த ட்ரை பண்ணும்போது பின்னாடிலேருந்து எட்டு வந்து அந்த பையனை பிடிச்சிடுறாரு. அப்போ ஹெட் அங்கே இருக்கிற ஃபாதர்கிட்ட நம்ம இப்பயே அந்த பேயை அடக்கி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இன்விசிபிளாக இருக்கிற அந்த டீமன் அந்த பையனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹெட் அந்த பையனை கீழே இழுப்பார். அப்படி இழுக்கும்போது அந்த டீமனோட நகாச்செல்லாம் அந்த செவுத்தில் தெரியுது. ஒரு கட்டத்தில் அந்த பையனை ஒரு டேபிளில் படுக்க போட்டு ஃபாதர் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருமே அந்த பையனை கை காலெல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம லோரினுக்கு மட்டும் அந்த பையனுக்கு ஏதோ ஏவல் விட்ட மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ ஃபாதர் அவர்கிட்ட இருக்கிற ஹோலி வாட்டர் எடுத்து அந்த பையன் மேலேயே தெளிக்கிறாரு. அப்படி தெளித்த உடனே அந்த பையனுக்குள்ளே டீமன் வெளியே வர துடிக்குது. அப்போ அந்த டீமன் ப்ரொசஸ் ஆன பையன் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி கத்தும்போது அங்கே இருக்கிற பிளேட்டெல்லாம் இற தூக்கி போட்ட மாதிரி இவங்க மேலெல்லாம் விழுது. அந்த ஃபாதர் மேலெல்லாம் அந்த பிளேட் விழுந்து ஃபாதர் கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஹெட் அந்த ஃபாதரை தூக்க போகிறான். அங்கே இருக்கிற பைபிள் எடுத்து ஹெட் அந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த டீமன் அந்த பையனோட உடம்பு வளைச்சி உடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமன் பிடிச்ச பையன் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அந்த பையனோட அக்கா போது நிறுத்திடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் எல்லாரையும் தட்டி விட்டு ஹெட் மேலேயே பாஞ்சவரோட நெஞ்சிலே குத்தி உன்னோட இதயத்தை நிறுத்த வைக்கிறேன்டான்னு சொல்லி திருப்பி அடிக்கும் போது அங்க இருக்கிற அருண் அந்த பையனை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு நீ அந்த பையனை விட்டு எனக்குள்ளே வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி அந்த பையனை பார்த்து சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே அந்த டேவிடுக்கு பிடிச்ச டீமன் அந்த பையனை விட்டுட்டு அரேனுக்குள்ளே போகுது. அதை தூரத்துலேருந்து எட்டு பார்த்துட்டு இல்லை இது நடக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து டேவிட் நார்மல் ஆகிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே நார்மல் ஆகிறாங்க. ஆனால் அரேனுக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக்லேயே உட்காந்துருப்பான். நம்ம எட்டு மட்டும் துடிச்சிட்டு இருப்பாரு. அவரை பார்க்குற லொரைன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஓடிங்ஸ் கட்டுறாங்க. அதில் அந்த சம்பவத்தோட டேவிடுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆரனுக்கு அப்போ தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு நடந்த பிரச்சனை இந்த ஊரே பேச ஆரம்பிச்சதுன்ற மாதிரி இருக்குது. இதுக்கடுத்து எட்டை பார்க்குறதுக்கு எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அந்த இடத்துல டாக்டர் வந்துட்டு இவருக்கு வந்தது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் தான், ஆனால் சிவியரான அட்டாக்கு, அவர் எப்படி உயிர் பொழைச்சாருன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்போ ஸ்டேபிளாக இருக்காரு, ஆனால் எந்த விஷயமும் எங்களால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்குற லோரேன் ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் டீமன் பொசஷன் ஆர்னே காட்டுறாங்க. அவள் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருப்பான். அப்படி பேசும்போது நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சில்ல, இந்த ஊரை விட்டே நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நமக்கு இன்னும் காசு தேவைப்படும், இப்போ தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கடுத்து அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற மேனேஜர் ஆர்னேவை பார்த்து இந்த ஸ்பீக்கர்லாம் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து ஆர்னே டேவிட் கூட விளையாடிட்டுருப்பான். அப்படி விளையாடும் போது உள்ளே மீட் இருக்குது, எடுத்துன்னு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆர்னேவாக அந்த மீட் எடுக்க போகிறோம். போய் அந்த மீட் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கிற கான்ஃப்ளாக்ஸ் டப்புன்னு கீழே விழுது. யார் அது உள்ளே யாருமே இல்லை, இது எப்படி விழுந்துச்சுன்ற மாதிரி அவன் கிட்ட போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த டப்பாலேருந்து ஒரு எலி ஓடுது. அந்த எலி ஓடின திசையிலே இவனும் போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பொந்து இருக்குது, அந்த பொந்துக்குள்ளே எதனா இருக்கன்ற மாதிரி கண்ணை வச்சு பார்த்து திரும்பும்போது திடீர்னு ஒரு டீமன் அவனை கொல்ல வருது.
இதுக்கு மறுநாள் ஏர்னே மரத்தை வெட்டதுக்கு ஒரு மரமலை ஏறி இருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு செயின் சாவும் கொடுக்குறாங்க. அந்த செயின் சாவை ஆன் பண்ண பார்க்குறான், அது ஆன் ஆகாது. அப்போ அவங்க வீட்டு ஜன்னல்லேருந்து யாரோ ஒரு பொம்பளை அவனை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அவனும் அந்த பொம்பளை திரும்பி பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே திடீர்னு அந்த செயின்ஸ் ஆன் ஆகி அவன் கை வெட்டுற மாதிரி ஆகி எஸ்கேப் ஆகிடுவான். அப்போ கீழே இருக்கிறவங்கலாம் தப்பி பார்த்து பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து அவங்க ஓனர் ஏர்னேவை பார்த்து, இன்றைக்காவது இந்த ஸ்பீக்கரை நீ எப்படியாவது ரெடி பண்ணு, நம்ம ஜாலியாக பாட்டு கேட்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹெட் அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டலில் திடீர்னு ஹெட்டு முழிப்பு வருது. அப்போ லோரேன் அவங்கள பார்த்து, ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாச்சுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அந்த டீமன் டேவிடை விட்டுருச்சு, ஆனால் ஏர்னேவை பிடிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லி அவங்கள எச்சரிக்கை பண்ண சொல்கிறார். நம்ம லொரேனோ ஏர்னே கால் பண்ணிருப்பா, அப்பயே அவங்க ஸ்பீக்கர் ரெடி பண்ணி சரக்கச்சிட்டே பாட்டு கேட்கறதால அந்த போன் ரிங்கிங் சவுண்ட் உங்களுக்கு சுத்தமா கேட்காது. அப்போ லொரேன் என்ன பண்ணனும் தெரியாம அந்த ஊர் போலீஸை கால் பண்ணி அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு, நீங்க போய் தயவு செஞ்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஏர்னேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வர, அவளை பார்த்துட்டு அந்த ஓனர், நீயே வா எங்கள் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்து பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்போ ஏர்னேக்கு மட்டும் ஏதோ டீமோனிக்காக ஃபீல் ஆகுது. ஏர்னே அந்த ஓனரை பார்க்கும்போது அவன் ஏதோ டீமன் மாதிரி மாதிரி அவனோட ஆளை ஏதோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை பார்க்குற ஏர்னே அந்த ஆளை தள்ளி விட்டு வேகமாக அந்த பொண்ணை இழுத்துட்டு வரான். ஓடும்போது அவன் டப்புன்னு கீழே விழுந்துடுறான். அப்போ அவன் கிட்டேருந்து ஒரு கத்தியும் கீழே விழுது. அப்போ அவனுக்கு மட்டும் அந்த இடம் இருட்டாயி ரெட்டு கலரில் தெரிய ஆரம்பிக்குது. அவன் ஓடி வந்த இடத்தையே பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த ஓனர் டீமன் மாதிரி மாறி இவனை நோக்கி வரதை பார்த்து அங்கே விழுந்திருக்கிற கத்தியை தான் அந்த ஓனரை குத்துற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்த சீனா அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்கும். ஏர்னவா அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். அவன் கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ டீமன் பொசஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த போலீஸ்கார வண்டியை நிறுத்திட்டு, டேய் தம்பி திரும்புன்ற மாதிரி சொல்றான். அவன் திரும்பும்போது தான் காட்டுறாங்க அவன் கை உடம்பு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா ரத்தமா இருக்கும். அப்போ அவன் அந்த போலீஸை பார்த்து, நான் யாரையோ கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இதுக்கடுத்து அந்த கொலை நடந்த வீட்டுக்கு நிறைய போலீஸ்காரங்க வராங்க. அந்த ஓனரோட டெட் பாடியை காட்டும்போது பயங்கரமாக பிளட் இருக்கும், அவனை 22 வாட்டி பயங்கர கொடூரமாக இவன் குத்திருக்கின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த ஊரில் 193 வருஷம் கழித்து இப்போதான் கொலை விழுந்திருக்கின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கடுத்து ஏர்னே இவன் ஜெயிலில் பார்க்குறதுக்கு எட்டு லோரேன்னு ஏர்னேவோட கேர்ள் ஃப்ரெண்டு வராங்க. வந்துட்டு எட்டு அந்த பையனை பைபிள் வசனம் சொல்ல சொல்கிறாரு. அவனும் கரெக்டாக அந்த வசனம் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரரு, இந்த பையன்தான் வசனம் கரெக்டாக சொல்லிட்டான்ல, இவனுக்கு எந்த டீமானிக் பொசிஷனும் இல்லை போல் இருக்கின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லை வசனம் சொன்னாலும் டீமானிக் பொசிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏர்னே, அந்த டீமனை எனக்குள்ளே நான் தான் அழைச்சிக்கிட்டேன், அந்த ஆள் செத்ததுக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை நீயா இது பண்ணலை, அவனுக்குள்ளே பொசஸ் ஆன அந்த டீமன் தான் இப்படி பண்ணிச்சுன்ற மாதிரி சொல்லி அவன் ஆறுதல் படுத்துகிறான். இதுக்கடுத்து எட்டன்லூர்னு ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பையனுக்கு டீமானிக் போர்ஷன் வந்திருக்குது, அதனால தான் அவன் கொலை பண்ணான், இதை நீங்கள் கோர்ட்டில் வாதாடணுன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, இதை கோர்ட்டில் யாராவது நம்புவாங்களன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இது உண்மைதான், இதுக்கு முன்னாடி கோர்ட்டில் 2 சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா எங்கள் கிட்டே வாங்க, நாங்கள் நிறைய சேகரித்து வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து கோர்ட்டில் அந்த லாயர் இந்த பையனுக்கு டீமன் பொசஸ் ஆனதால் தான் கொலை பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்குற ஜட்ஜ் அந்த லாயர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அந்த கேஸ் முடிஞ்சு அவங்க வெளியே வரும்போது லாயர் ரெட்டன் லோரேன் கிட்ட வந்து, இந்த கேஸை வாதாடுற ப்ராசிக்யூட்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் இந்த பையனுக்கு எப்படியும் மரண தண்டனை தான் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாரு. இந்த பையன் வாழ்றதும் சாவறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆதாரத்தில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எட்டோன்லோ இரண்டும் நம்ம இந்த கேஸில் எதையும் மிஸ் பண்ணிட்டோம், முதல்லேருந்து இந்த கேஸை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பையன் டேவிடோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பையன் அவங்க ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்த சீனை காட்டுறாங்க. அந்த பையனும் அவங்க ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அந்த பையன் அங்கே இருக்கிற ஒரு பெட்டை பார்க்குறான், அது மூடி இருக்கும். அந்த பெட்டோட ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு அந்த பெட்டு மேலே ஏறுறான். ஏறினா அது வாட்டர் பெட்டாக இருக்கும், செம்ம ஜாலியாக அந்த பையன் அந்த பெட்டு மேலே விளையாடிட்டு இருப்பான். அப்படி விளையாடிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பெட்டு மேலேயே படுத்துடுறான். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெட்டுக்குள்ளேருந்து ஒரு அழுகுன மூஞ்சி வருது. அதை பார்க்குற அந்த பையன் பயந்துட்டு என்னதுன்ற மாதிரி அந்த பெட்டை நோக்கி பார்த்துட்டே இருப்பான். அப்போ அந்த பெட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அந்த பையனை உள்ளே இழுக்குது. அந்த பையன் கத்திக்கிட்டு அந்த கைக்கிட்டேன்னு தப்பிச்சிடறான். அப்போ அவங்க அம்மா அப்பா வராங்க. வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவன் நடந்த விஷயத்த சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம லொரேனை காட்டுறாங்க. லொரேனோ எட்டோ அந்த பையனோட அக்காவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ எட்டு அந்த பையனோட அக்கா கிட்ட அந்த பெட்டு வச்ச இடம் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அந்த மேட்டை கீழே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அந்த மேட்டை எடுத்து பார்க்கும்போது அது கீழே இருக்கிற வுட்டெல்லாம் அழுகி போன மாதிரி இருக்கும், இது தண்ணியால் ஆனதில்லை, இது வேற ஏதோ விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கடுத்து லொரேன் அந்த வீட்டோட அடிபாகத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நிறைய எலிங்கெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல எதையோ ஒன்று மறைச்சி வச்ச மாதிரி இருக்கும். லொரேன் அதை பயத்தோடு பார்த்து அங்கே இருக்கிற கம்பி எடுத்து அதை விலைக்கு பார்க்கும்போது ஏதோ ஏவலை மந்திரிச்சு வச்சுருக்காங்க. அதை அவங்க பார்க்கும்போது திடீர்னு அந்த பையனோட விஷுவல்ஸ் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இதுக்கடுத்த சில அந்த ஏவலோட ஃபோட்டோவை காட்டி ஏர்னேவோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, இது ஏர்னே எங்கேயாவது பார்த்துருக்கானா, உங்கள் ஊரில் சுற்றி எங்கேயாவது இந்த மாதிரி கிடைச்சதான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு, இது உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் ஏவல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் தேவிட்ட துரத்த ஆரம்பிச்சிச்சு, அந்த ஏவலை தான் இப்போ ஏர்னே ஒரு சாபமாக
வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ஃபாதர் வர்றாரு. அந்த ஏவலை பார்த்துட்டு, இதை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து ஹெட்டன் லோரேன் அந்த ஃபாதர் சொன்ன ப்ரீஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. அந்த ஏவலோட ஃபோட்டோ அவரை காட்டி, இதை யார் அந்த வீட்டில் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த சின்ன பையனுக்கு பண்ணாங்களா இல்லை அந்த குடும்பத்துக்கு பண்ணாங்களான மாதிரி கேட்கும்போது, இந்த சாத்தானிஸ்டுகள்லாம் அடுத்தவங்களோட அழிவு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துக்குள்ளே அவர் இதுவரை சேகரித்து வச்சிருந்த எல்லா சாத்தானிக் விஷயம்லாம் காட்டுறாரு. அதை பார்க்குற இவங்க ரெண்டு பேரும், இதை நீங்கள் எரிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, எரிச்சிருக்கலாம் ஆனால் இதை எரிக்கிறத விட எனக்கு பத்திரமா வச்சுக்கணும்னு தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்கள சாத்தானை வழிபடுறவங்க, அவங்க மனுஷங்களை சாத்தானுக்கு பலி கொடுத்து அவங்களுக்கு நிறைய சக்தி வரும்னு நம்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்த சில யாரோ சாத்தானுக்கு வழிபட்டு கேண்டெல்லாம் பற்ற வச்சு ஏர்னைக்கு ஏவல் ஊடுற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரிசனில் ஏர்னை மாப் போட்டுட்ருப்பான். அப்படி பண்ணும்போது திடீர்னு அங்கே இருக்கிற பக்கெட்டை அவன் தட்டி விடுறான். அந்த பக்கெட்டை எடுக்க கீழே குனிஞ்சு உள்ளே போகும்போது திடீர்னு அந்த பக்கெட்டை இருட்டுக்குள்ளே யாரோ இழுத்துறாங்க. அதை பார்த்து பயப்படுற அவன் எழுந்துக்கிறான். அப்போ அங்கே தூங்கிட்டு இந்த ஒரு ஆள் ஏஞ்சி உக்காந்துட்டு, உன்னை அது கரை வச்சிச்சு, உன்னை பிடிக்காமல் விடாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அவனுக்கு பின்னாடிலேருந்து ஒரு டீமன் வந்து அவனை பிடிக்குது. அப்படி பிடிச்சவனே அவன் பயங்கரமாக அலறான். அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அவனை பிடிச்சி என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஏர்னைக்கு ஏவல் பண்ண அந்த டீமனும் அந்த இடத்துலேருந்து போகுது. இதுக்கடுத்து ஹெட்டுக்கு அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு டிடெக்டிவை பார்த்தேன், அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார்ன்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கடுத்த சீனே ஹெட்டோல வரும், அந்த டிடெக்டிவை பார்க்குறாங்க. அப்போது அந்த டிடெக்டிவ் ஜெசிகா, கேட்டுன்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒரு நாள் கேட்டை நாங்கள் இறந்த நிலையில் பார்த்தோம், அவளோட உடம்புல 22 கத்தி குத்துருந்தது. அதுக்கடுத்து ஜெசிகாவோ எங்கே போனாலே தெரியல, அவளை இதுவரை நாங்கள் கண்டுபிடிக்க முடியல, அந்த இடத்துல ஃபுல்லாக தேடிட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ லொரேன் அந்த டிடெக்டிவ் கிட்ட, இந்த கேஸை நாங்கள் சால்வ் பண்ணி தருவோம், அப்படி நாங்கள் சால்வ் பண்ண உடனே நீங்கள் இந்த கேஸ் ஃபைலை எங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்தாலும் இவங்களை நம்பாமல் ஜெசிகா கேஸோட நைஃபோட சேர்த்து இன்னும் ரெண்டு போலியான நைஃபை வச்சு, இதில் எது ஜெசிகாவோட கேஸ் நைஃப்னு கண்டுபிடிக்கின்ற மாதிரி லொரேனை பார்த்து சொல்கிறான். லொரேனை கரெக்டாக அந்த நைஃபை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த ஆளுக்கு நம்பிக்கை வந்து அவங்கள அந்த ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டிடெக்டிவ் இங்கே ரெண்டு பேரும் ஒரு ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது லொரேன் காரை திருப்புங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி ஒரு இடத்த காட்டி சொல்கிறாங்க. இந்த பவும் ப்ரிசனில் ஏர்னேவை பார்க்குறதுக்கு டேவிடும் அவனோட அக்காவும் வந்திருப்பாங்க. அப்போ டேவிட் ஏர்னே கிட்டே, உனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும், உன்னோட மண்டைக்குள்ளே யாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்லி, அது உன் மண்டைக்குள்ளே வந்து உன்னை சில விஷயம் பண்ண சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்லுன்ற மாதிரி ஏர்னேவை பார்த்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்குது. அதை கேட்குற ஏர்னே அழ ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது திடீர்னு லொரேன் ஒரு இடத்துல தரையில் கை வைக்கிறா. அப்படி கை வச்சோன்னே அந்த இடம் இருட்டாகுது. லொரேனுக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ன மாதிரி தெரிய வருது. அப்போ லொரேன் ஒரு மரத்துக்கிட்ட பார்க்கும்போது ஜெசிகாவும் கேட்டு வராங்க. அப்போ ஜெசிகா கேட்டுக்கு ஒரு கயிறு கட்டுறா. எட்டுக்கும் அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கும் அந்த இடம் நார்மலாக இருக்கும், ஆனால் லொரேனுக்கு மட்டும் அந்த இடம் இருட்டாக இருக்கும். அந்த கயிறு கட்டினோடனே திடீர்னு ஜெசிகா டீமன் ப்ரொசஸ் ஆன மாதிரி கேட்டை பயங்கரமாக குத்தி கொள்றா. இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக பார்க்கும்போது லொரேன் யாரோ தரையில் குத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி குத்துனதுக்கப்புறம் ஜெசிகா வேகமாக ஓடுறாங்க. ஜெசிகாவோட இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது லொரேன் வேகமாக ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடும்போது எட்டு லொரேனை துரத்துறாரு. ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாததால சரியா அவரால் ஓட முடியாது. லொரேன் மட்டும் அந்த இருட்டான காட்டில் ஓடிட்டு போ, ஓடிட்டு ஒரு இடத்துல டப்புன்னு நிக்கிறா. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடம் ஒரு பள்ளத்தாக்குன்னு. அப்போ லொரேன் திரும்பி பாக்குறாங்க, பின்னாடியே எட்டோ நிப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு கை வந்து லொரேன் அந்த பள்ளத்தாக்குள்ளேயே எழுகுது. எட்டோ அவங்களை எப்படியோ காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டரை பார்த்து, இந்த தண்ணிக்குள்ள தேடுங்க, இந்த தண்ணிக்குள்ள தான் ஜெசிகாவோட பாடி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தண்ணியில் நிறைய போலீஸ்காரங்களாம் வந்து தேடுறாங்க. அந்த டிடெக்டிவ் கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு, நமக்கு ஒரு பாடி கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அதை ஜெசிகாவோடதான்னு கேட்கும்போது, இல்லை டெஸ்ட்டை தான் தெரியுன்ற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆள் லொரேனையும் எட்டையும் பார்த்து, நீங்கள் கேட்ட கேஸ் ஃபைல்ஸ் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நான் தரேன்ற மாதிரி சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஏரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களை கால் பண்ணுது. அப்போ எட் எடுத்து பேசுகிறா. அவள் சொல்கிறா, நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சின்னு சொன்னீங்க, ஆனால் ஏரன் அது விடலை, அதை அவனை துரத்திக்கிட்டுக்குது, அவனை சூசைட் பண்ண அதை தூண்டுதுன்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, ப்ரிசனில் 24 சூசைட் வாட்ச் ஜெயிலில் போட சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க லைன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் ஜெயிலில் ஏர்னேவை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற கார்டு அவங்க கிட்ட வந்துட்டு, இது உனக்கு தேவைப்படுற மாதிரி ஹோலி வாட்டர் கொடுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் லொரேன் எட்கிட்ட டேவிடோட கையை பிடிக்கும்போது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்ன மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு, அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஜெசிகாவோட கையை நான் முழுசாக பிடிச்சேன்னா அவளுக்கு யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஜெசிகாவோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. அந்த மார்ச்சரிக்குள்ளே போகிற எட்டும் லொரேனும் அங்கே இருக்கிற பாடியில் ஜெசிகான்னு பேர் எழுதி இருக்கிறத பார்க்குறாங்க.
பார்த்துட்டு அந்த பாடியோட கையில் லொரைன் தொடுறாங்க. அப்படி தொட்டவுடனே லொரைன் அந்த ஏவலை விட்டால அந்த டேமனோட இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே அவங்க போயிட்டு இருக்கும்போது கிராஸ் சிம்பிள் எல்லாம் தலைகிலே இருக்குது. சாத்தோன கும்புறவங்களோட பொருளெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் யாருனே பயத்தில் அவனுக்கு என்ன பண்ணும் தெரியாமல் அவன் கையில் இருக்கிற ஹோலி வாட்டரை ஒரு ரவுண்டாக ஊற்றுறான். ஊற்றிட்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டு எந்த ஒரு டேமனும் அவனை அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறான். லொரைன் போயிட்டு இருக்கிற இடத்துல யாருனேக்கு ஏவி விட்டு அந்த ஏவல் டேமன் திருப்பி அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி ஸ்டார்ட் பண்ணதும் அது யாருனவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவன் கையில் இருக்கிற அந்த ஹோலி வாட்டர் பாட்டிலை உடைக்கிறான். ஆர்னி அந்த பாட்டில் வச்சு அதில் இருக்கிற கண்ணாடி அவன் கையை வெட்டுற மாதிரி அந்த டீமன் பண்ணுது. அப்போ கரெக்டாக லொரைனா அந்த இடத்துல அந்த டீமனை பார்த்து நிறுத்துன்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு வசனம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த டீமன் ஒரு ரிச்சுவல் பாதிலே நின்றுடுது. அப்போ ஆர்னேவும் உயிர் தப்பிச்சிடறான். அப்போ தான் அந்த டீமனும் லொரைனும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. டீமன் லொரைனை பார்த்து எப்படி இங்கே வந்துடுற மாதிரி கேட்கும்போது என்னோட கடவுள் தான் எனக்கு வழி கட்டினுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த டீமன் உன்னோட கடவுள் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுது. அப்போ எட்டு இருக்கிற அந்த மார்ச்சுவரி இடத்துல லொரைன் அவன் இங்கே வந்துட்டுருக்கான்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. எட்டு அங்கே இருக்கிற லைட்டை திருப்பி ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்கே செத்து கிடந்த ஒரு டெட் பாடி எழுந்து பின்னாடி திரும்ப நின்றுட்டுருக்கோம். அதை பார்க்குற எட்டு லொரைனை பார்த்து ஜெசிகாவோட கையை விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த உருவம் திரும்புது. அப்படி திரும்பும்போது அதை பார்க்கறதுக்கு பயங்கர கொடூரமாக இருக்குது. எட்டு ஜெசிகா கையிலேருந்து லொரைன் கையை எடுக்க வர்றாரு. அந்த உருவமும் அவர் தடுக்க வருதுன்னா ஒரு கட்டத்தில் அவர் அந்த கையை எடுத்து விட்டுறாரு. அந்த உருவமும் அப்படியே செயலிலேருந்து கீழே விழுந்தது. இதுக்கடுத்து எட்டு லொரைன் ஆர்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட அசிஸ்டண்ட் ஒரு புக்கை கண்டுபிடிச்சி இந்த லாட்டின் புக்கை நான் கண்டுபிடிச்சேன், இதில் தான் அந்த டீமனை எப்படி அழிக்கணும்னு எழுதியிருக்கோன்ற மாதிரி சொல்லி எட்டுக்கிட்ட கொடுக்குறான். எட்டு அந்த புக்கை படிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த டீமன் உருவாக்குன சாபம் இருக்கிற இடத்த அழிச்சாதான் அந்த டீமன் அழிக்க முடியும்னு போட்டிருக்கு. அப்போ ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் அவனை அதுலேருந்து காப்பாத்திட்டீங்களே, இப்போ அது விட்டுருமான்னு கேட்கும்போது இல்லை அது இந்த சடங்கு ஆரம்பிச்சிச்சு, இந்த சடங்கு அது முடிக்கலன்னா அது அதுக்கே ஆபத்தாக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லொரைன் அந்த டீமன் இருந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி சொட்டுற சவுண்டும் ட்ரெயின் சவுண்டும் கேட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது டப்புன்னு நம்ம எட்டு கீழே விழுந்துடுறாரு. எட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பெட்லேருந்து எழும்புறாரு. எலும்பி அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது வீடு கொஞ்சம் அலங்கூலமாக இருக்கும். அங்கே லொரைனோட ரோசரியோ கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த டீமன் வந்திருக்கும். அதை பார்த்து லொரைனுங்கன்ற மாதிரி இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த டீமன், அவளை பற்றி நீ கவலைப்படாத, நீங்கள் எனக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி சொல்லிவிட்டு அது மறைஞ்சிருது. அப்படி மறைஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு டோர் ஓப்பன் பண்ணி அதை மார்ச்சேரியில் இந்த டெட் பாடி வெளியே வருது. அதை பார்த்து இவர் பயப்படாமல் ரோசரியை முன்னாடி நீட்டு பயங்கரமாக ஜபம் பண்ணி முன்னாடி போவார். அந்த டீமனும் பயந்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் எட்டு அதை குத்த வர்றாரு. அப்போதான் காட்டுறாங்க அவர் குத்த வந்தது நம்ம லொரைன். அப்போ லொரைன் அந்த டீமன் நம்ம இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சு இங்கே வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டார் நம்ம சீக்கிரம் அழிக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது எட்டு அந்த வீட்டையே சல்லடை போட்டு தேடுறாரு. அப்படி தேடும்போது அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு இடத்துல நிறைய ஃப்ளார்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளார் பாட்டில் சில ஃப்ளார்ஸ் மட்டும் பயங்கரமாக வாடி கருகி போயிட்டுருக்கும். அந்த ஃப்ளார்ஸை எடுத்து தொடும்போது அது சாம்பல் ஆகுது. அந்த ஃப்ளார் பாட்டை எடுத்துகிட்டு அதை உள்ளே பார்த்து அதை கீழே போட்டு உடைக்கிறாரு. அந்த ஃப்ளார் பாட்டு உடஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டீமன் இவங்களை கேலி பண்ணுறதுக்கு ஏவல் பண்ணியிருக்குன்னு. அப்போ லொரைன் ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ போய் ஆர்னி கூட பிரிசனில் இரு, ஃபாதர் நியூ மேனையும் கூப்பிட்டுக்கோ, நைட்டு தான் அந்த டீமனுக்கு சக்தி அதிகமாக இருக்கும், இன்றைக்கி நைட்டை மட்டும் நம்ம எப்படியாவது கடந்துடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் லொரைன் காரில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. எட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டும் அந்த கேஸ் ஃபைலையும் லாட்டின் புக்கையும் வச்சு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமன்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் பிரிசனில் ஆர்னே பக்கத்தில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஃபாதரும் இருக்காங்க. எட்டும் அவரோட அசிஸ்டண்ட் அந்த கேஸ் ஃபைலை வச்சு பார்க்கும்போது டேவிடுக்கும் ஜெசிகாக்கும் 180 miles தூரம் இருக்குது. அப்போ அவன் அசிஸ்டண்ட் ஜெசிகா அவளோட காலேஜ்லேருந்து அந்த ஏவல் பாக்ஸ் எடுத்துன்னு போய் அவன் வீட்டில் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவளோட காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அது ஃபேர் ஃபீல்டுன்ற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்த சுற்றி தான் அந்த டீமன் எங்கேயோ இருக்குன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. லொரைன் சொன்ன இன்ட வச்சு பார்க்கும்போது அந்த இடம் ட்ரெயின் ட்ராக்குக்கும் நதிக்கும் பக்கத்தில் தான் இருக்குன்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடமான்னு நினச்சி அட கடவுளேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு எட்டு கிளம்பிடுறான். கிளம்பும் போது அவன் அஸ்டண்ட்டை பார்த்து போலீஸ்கிட்ட நீ அந்த இடத்துக்கு வந்துட சொல்லுன்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் லொரைனை கட்டுறாங்க. அவங்க அந்த ஏவல் தெரிஞ்ச ப்ரீஸ்டோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. லொரைன் அந்த ப்ரீஸ்ட் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க எடுத்துன்னு அந்த ஹின்ஸ் எல்லாம் அந்த ஆளுக்கு காட்டுது. அப்போ அந்த ஆள் அந்த ஹின்ஸ் எல்லாம் பார்த்து இந்த சாபம் கம்ப்ளீட் ஆகணும்னா மூணு பேர் அதுக்கு பலி கொடுக்கணும், ஒரு சின்ன பையன், ஒரு வயசு பையன், கடவுள் மேலே பக்தி இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் லொரைனுக்கு தெரியுது அந்த கடவுளுக்கு இணக்கமாக இருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்டு தான், அதனால தான் அவங்க வீட்டுக்கு அந்த ஏவல் அனுப்பியிருக்குது அந்த டீமன். அந்த ப்ரீஸ்ட் லொரைனை ஏவல் சேகரித்து வச்சிருக்கிற அந்த ரூமை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆல்பம் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதில் ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ லொரைன் இது உங்கள் பொண்ணான்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோடய வைஃப் இறந்ததுக்கப்புறம் சர்ச்சுக்கு தெரியாமல் இங்கே தான் வச்சு வளர்த்துட்டு வந்தேன், இவ்வளோ நானும் எப்பயுமே தனியாக தான் இருப்போன்ற மாதிரி சொல்கிறாரு.
அவளை நான் இந்த இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் இந்த ஏவலை பற்றின விஷயம்லாம் நான் சேகரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், இந்த விஷயம் அவகிட்ட போய் சேராமல் பார்த்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கும்போது லோரேன் அந்த ஃபோட்டோ ஆல்பமை திருப்புறாங்க. திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டீமன் தான் அந்த ஆளோட பொண்ணுன்னு. அப்போ லோரன், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, போன வாட்டி நாங்கள் வந்த போய் சொல்லியிருக்க வேண்டியதுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவள் என்னோட பொண்ணு, எனக்காக திரும்பி வந்துட்டான்னு நினச்சேன். அவள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்தா, இந்த இடத்துக்குள்ள இருக்கிற டனலில் அவளுக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல தான் அவளோட ஆல்டர் இருக்குது, அவளோட டீமனுக்கு இடத்த நீங்கள் அழிச்சா மட்டும்தான் அவளை நீங்கள் அழிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீமன் அந்த இடத்துக்குள்ளே வர்றது அவங்க ரெண்டு பேரும் உணர்றாங்க. அந்த ப்ரீஸ்ட் அங்கே இருக்கிற கதவு ஓப்பன் பண்ணி அந்த டனல் வழியை லோரனை மட்டும் அனுப்பிடுறாரு. அப்போ அந்த டீமன் வருது, வந்துட்டு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அந்த ஆளோட கழுத்தை அறுத்து அந்த ஆள் அங்கேயே படுக்க வச்சுது. அந்த டனலுக்குள்ளே போகிற லோரேன் அந்த டீமன் அவரை கொன்னதை உணர்றா. ஒரு வழியாக லோரேன் அந்த டீமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறா. அங்கே இருக்கிற அந்த டீமனோட கல்லை தள்ளிவிட பார்க்குறா. ஆனால் லோரேன் அல்ல அதை தள்ள முடியாது. அப்போ அந்த டீமன் அவளுக்கு பின்னாடி வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹெட்டும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. வந்துட்டு அவர் பார்க்கும்போது திடீர்னு லோரேனோட சவுண்டு கேட்குது. அவங்களோட வாய்ஸை கேட்டு அங்கே இருக்கிற ஒரு டனலை உடச்சிட்டு உள்ளே வர பார்க்குறாரு. அந்த டீமனை பார்த்தோடனே லோரேன் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறா. அப்படி ஓடும்போது கீழே விழுந்துடா. விழுந்தவொடனே அவளோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இன்னொரு உருவத்தை காட்டுறாங்க. அந்த உருவம் இவ பண்ணுற மாதிரியே பண்ணுது. லோரேன் அங்கே இருக்கிற டோரை மூடி திரும்பும்போது அந்த டீமன் வந்து அவளை அட்டாக் பண்ணி இவளை குத்த பார்க்குது. அப்போ அதை தடுத்துட்டு இருப்பா. அந்த டீமன் என்ன பாரு, என் கண்ணை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அவள் அதோட கண்ணை பார்க்காம அங்கே இருக்கிற கல் எடுத்து அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஹெட்டும் அந்த டனலுக்குள்ள லொரேனை தேடிட்டே வந்துட்டு இருப்பாரு. அப்படி வரும்போது திடீர்னு அவருக்கு முன்னாடி லொரேன் வருது. வந்துட்டு அவர் கண்ணிலேயே ஏதோ ஊதுது. அப்போ தான் தெரியுது வந்தது லொரேன் இல்லை அந்த டீமன்னு. அந்த டீமன் ஹெட்டை வசியமாக்கிட்டு அதோட சடங்க ஆரம்பிக்குது. அப்போ ஜெயில இருக்கிற ஆர்னே பயங்கரமாக துடிக்கிறான். அப்படி துடிக்கும் போது அங்கே இருக்கிற ஃபாதர் பைபிளை திருப்பி ப்ரேயரால் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஹெட்டு பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கிற பெரிய சுத்தி எடுத்துட்டு அந்த இடத்தையும் அடிச்சு உடச்சி லோரேனை தாக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பிரிசன்ல ஆர்னே பயங்கரமாக துடிச்சிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற எல்லா லைட்டு கண்ணாடியெல்லாம் செதறி உடையுது. அந்த இடம்பு இருட்டாகுது. அந்த ஃபாதர் அவனை கட்டுப்படுத்த நினைப்பான். ஆனால் அவனால் முடியாது. அவனுக்கு கையில் போட்டு ஹேண்ட் கப்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆகிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடி துண்டு எடுத்து மிதக்கிறான். அப்படி மிதந்துட்டு அவனோட கழுத்து அறுத்துக்கு ட்ரை பண்ணும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கையை பிடிக்குது. இன்னொரு பக்கம் ஹெட்டு லோரேனை தாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ லோரேன் அவன் அந்த வசியத்திலேருந்து வெளியே கொண்டு வர ஏன்னா தெரியலேன்ற மாதிரி சொல்லி அவங்க சின்ன வயசில் மீட் பண்ணதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹெட்டு அந்த டீமனோட வசியத்திலேருந்து வெளியே வர்றாரு. வந்துட்டு அங்கே இருக்கிற டீமனோட கல்லை அடித்து உடைகிறாரு. அப்படி உடச்ச உடனே அந்த ஏவல்லேருந்து நம்ம ஹேர்னேவும் தப்பிச்சிடறான். அப்போ அந்த இடத்துல அந்த டீமன் வருது. ஹெட்டும் லோரேனும் அந்த டீமனை பார்க்குறாங்க. அது அவங்கள பார்த்து கத்திய நிட்டுது. அப்போ ஹெட் உன்னோட சாபம் இத்தோட முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அதோட கை கால்லாம் முறிஞ்சு அது கீழே விழுது. அப்போ அதோட சாத்தான் வந்து அதே காவு வாங்குது. இதுக்கப்புறம் ஹெட்டு லோரேன் அந்த டனல்லேருந்து வெளியே வராங்க. அந்த வீட்டை சுற்றி நிறைய போலீஸ்கார் வர மாதிரி காட்டுறாங்க. ஹெட்டு லோரேனை பார்த்து என்னால் மூச்சு விட முடியல, என்னோட பில்ஸும் நான் எத்தனை வரல, இறந்துருவேன்ற மாதிரி சொல்லும்போது லோரேன் அவளோட லாக்கெட்லேருந்து மாத்திரை எடுத்து ஹெட்டு கொடுக்குறான். என்னதான் இது டீமனால ஆச்சுன்னு கோர்ட்டில் இவங்க ப்ரூவ் பண்ணாலும் ஆர்னேக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவனோட லவர் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு ஜெயில் தண்டனை முடிச்சு இந்த நாள் வர அவங்க சந்தோஷமாக வாழ்றாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா படத்தை ரிவ்யூ பண்ணணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.